வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். ஜோதிடம் என்பது சில குறிப்புகள் மூலம் பல விஷயங்களை விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டது. அதனால்தான் ஜோதிடத்தில் பல விஷயங்களை ஆராய்ந்து பலன்கள் கூறப்படுவதும் உண்டு. ஒவ்வொரு ராசி ஆளக்கூடிய கிரகங்களை வைத்தும் அதனுள் இருக்கும் நட்சத்திரங்களை பொறுத்தும் அதன் குணங்கள் அடங்கும். அந்த வகையில் 12 ராசிகளை நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி, நீர் ராசி என்று 4 பிரிவில் தலா 3 ராசிகள் வீதம் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தத்துவமான ஆளுமை பண்பும் நல்ல குணநலங்களும் தீய குணநலங்களையும் கொண்டிருக்கும். அந்த வகையில் நீங்கள் பிறந்த ராசிக்கேற்ப உங்களுடைய ஆளுமை பண்பையும் குணநலங்களை பற்றி தான் இப்போது விரிவாக பார்க்க போயிடும். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய 3 ராசிகளில் பிறந்தவர்களை நெருப்பு ராசிக்காரர்கள் என்று சொல்வோம். நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் இதயத்தில் எந்த ஒரு விருப்பமும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். சில சமயங்களில் மிகவும் வெளிப்படை தன்மையுடன் இருந்து சிக்கலில் சிக்கி தவிப்பார்கள். இவர்கள் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், தங்களை தாங்களே நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது தன்னம்பிக்கை மிகுதியாக கொண்டவர்கள். இவர்கள் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க முடியும் என்று அதிக நம்பிக்கையே இவர்கள் சில நேரங்களில் பிரச்சனையாக அமையக்கூடும். மற்றவர்களை விட ஆளுமையும் ஆதிக்கமும் நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருப்பார்கள். இதனால் தங்களை வேலை பார்க்கும் வேலையாட்களிடம், சக ஊழியர்களிடம் சற்று ஆதிக்க பண்புடன் இருப்பார்கள். இவர்களிடம் உள்ள நல்ல பழக்கம் என்னவென்றால் எப்போதும் லட்சியத்தை நோக்கி வாழக்கூடியவர்கள். அதே போல வாழ விடு என்ற தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள். மற்றவர்கள் சிறப்பான ஒரு செயலை செய்தால் அதை பாராட்டு குணம் கொண்டவராக இருப்பார்கள். இவர்கள் தவறான பழக்கங்கள், பொறாமையிலிருந்து விலகி இருப்பது நல்லது. ஆக மொத்தத்தில் இந்த நெருப்பு வகை ராசியை சேர்ந்தவர்களுக்கு கோபம் அளவுக்கு அதிகமாக வரும். நெருப்பு வகை ராசியை சேர்ந்தவர்கள் மிகுந்த கோபக்காரனாகவும், முரட்டுத்தனம் மிக்கவராகவும், தைரியசாலியாகவும், தன்னிச்சையாக முடிவு எடுப்பவர்களாகவும், தலைமை பதவிகளை வகிப்பவராகவும் இருப்பார்கள். நெருப்பு ராசியை சேர்ந்தவர்களுக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்க அதிகமான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அடுத்ததாக ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய 3 ராசிக்காரர்களை நில ராசியில் பிறந்தவர்களாக சொல்வார்கள். இந்த நில ராசியில் பிறந்தவர்கள் எதையும் எளிதில் நம்ப சுபாவம் கொண்டவராக இருப்பார்கள். சாதுவான தோற்றம் கொண்டவராக இருப்பார்கள். ஆனால் கோபம் வந்தால் இவர்களை கட்டுப்படுத்துவது சிரமம். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்கின்ற ரகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடியவர்கள் பிறகு மகிழ்ச்சிக்காக எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய நல்ல குணம் கொண்டவர்கள். மிகவும் ஒழுக்கமாக இருக்கும் இவர்கள் அன்பு, அக்கறை, பாசத்தை கொடுக்கக்கூடியவர்கள். மற்றவர்களின் அன்பு ஒழுக்கத்துடன் அடக்க செய்வார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு நரம்பு மடலத்துடன் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. சிறிய விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுவார்கள். ஆக மொத்தத்தில் இந்த நில ராசியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் பொறுமையின் சிகரமாகவும், சாந்தமாகவும், விட்டுக் கொடுக்கும் குணத்துடனும், அன்பு நிறைந்த மனதுடனும், ஒழுக்கத்துடனும், பாசத்துடனும் நல்வழியில் செல்பவராக இருப்பார்கள். அடுத்ததாக மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய 3 ராசிக்காரர்களே காற்று ராசிக்காரர்களே என்போம். இந்த காற்று ராசியில் பிறந்தவர்கள் புதிய சிந்தனை, புதிய விஷயங்களை செய்வது இது போன்ற சிறப்பான குணம் கொண்டவர்கள். இவர்கள் அழகான விஷயங்களை ரசிக்கவும் பார்க்கவும் விரும்புவார்கள். மற்றவர்களை முடிந்த போதெல்லாம் பாராட்டி அவரை உற்சாகப்படுத்துவார்கள். காற்று ராசிக்காரர்கள் சாமர்த்தியசாலி, அறிவாளிகள் என்று கூட சொல்லலாம். இவர்கள் தங்களை மோசமான நிலையிலிருந்து வெளிவர யாரிடமிருந்தாவது ஆலோசனையோ அல்லது கருத்தை கேட்க தயங்க மாட்டார்கள். காற்று ராசியில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த மூளை செலவை செய்யக்கூடியவர்கள். அதாவது மற்றவர்களின் திறன் எண்ணங்களை எடுத்துக்கொள்ள விரும்புவார்கள். மற்றவர்களை பாராட்டியே அவர்களின் ஆசுக்காக பேசி காரியத்தையும் சாதிப்பார்கள். சிறந்த பேச்சை திறமை மிக்கவர்கள். பல அறிவு சார்ந்த விஷயங்களை விவாதிக்க நினைப்பார்கள். அதனாலேயே புதிய நபர்களிடம் கூட ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்குமா என பேசுவார்கள். ஆக மொத்தத்தில் இந்த காற்று ராசி சேர்ந்தவர்களின் மனம் எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். காற்று ராசியாக இருப்பவர்கள் தற்பெருமையுடனும், உயர்ந்த ஆராய்ச்சியுடன், அறிவாளிகள் பொடிசூல சந்தோஷமாகவும், புத்துணர்ச்சியுடனும், எந்த நேரமும் ஆலோசனை செய்து கொண்டும் இருப்பார்கள். இவர்களுக்கு எதிலும் சிறிது சந்தேக குணமும் இருக்கும். இந்த ராசி மூளை சம்பந்தப்பட்டதால் மூளை சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு ஏற்றவர்கள். உதாரணமாக அக்கௌண்ட்ஸ், வக்கீல்கள், ஆசிரியர், ஜோதிடம், அறிவு சார்ந்த தொழில்களில் அதிக பேர் இந்த காற்று ராசியை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அடுத்ததாக கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய 3 ராசிக்காரர்களை நீர் ராசிக்காரர்கள் என்று அழைப்பார்கள். இந்த நீர் ராசியில் பிறந்தவர்களை இளகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அமைதியாகவும் நல்ல ஞானத்துடன் திகழ்வார்கள். தங்களை சுற்றி நடக்கும் சூழலுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொண்டு சந்தோஷத்துடன் வாழ்வார்கள். பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள்.
நீர் ராசியாக இருப்பவர்கள் நல்ல மனம் கொண்டவராகவும் பரந்த மனப்பான்மை உள்ளவராகவும் தனது எண்ணத்தால் அனைத்தையும் சாதிக்க பேராற்றல் கொண்டவராகவும் இருப்பார்கள். சிறந்த ஆன்மீகவாதிகள், தன்னம்பிக்கையாளராகவும் திகழ்வார்கள். மனோ தத்துவ நிபுணர்கள், சிறந்த பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், மக்கள் நலனில் அக்கறையுள்ள அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், சிறந்த தலைமை பொறுப்பை வகிக்கும் தலைவர்கள், இது போன்ற அமைப்பில் பெரிய பதவிகளில் இந்த நீராசியில் பிறந்தவர்கள் தங்களது சுயஜாதகத்தில் வலிமையை பெறும்பொழுது மிக எளிமையாக பெற்று விடுவார்கள். நீராசி 10வது வீடாக வந்தால் உளிர்பானங்கள், துணிமணி சம்பந்தப்பட்ட தொழில்கள், கப்பல் சம்பந்தப்பட்ட தொழில்களில் அதிகம் பேர் இந்த நீராசியை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.